மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் பக்ர ராசிக்கு ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கரன் ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்ர பயிற்சி அடையும் கிரகங்களில் புதனும் ஒன்று பக்ரகதியாக மிதுனும் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் சாதகமற்ற நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரி செய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்று நோய் மேலும் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்பு அடைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் அதிசார நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் இதுவரை இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கு மீறிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் பழைய நினைவுகளை அசை உரிய நேரமாக இருக்கும் அதிகம் பதட்டப்படாமல் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ளலாம் சங்கடங்கள் தீர விநாயக பெருமானை வழிபட்டு ஜூன் தேதி மிதுன ராசிக்கு சுக்ரன் வருகிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து ஜூன் மூன்றாம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் வருகிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுகின்றார் இதன் விளைவாக பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் குடியிருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் புதியவர்களை நம்பி எதையும் இக்காலத்தில் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை தொடர்வதால் சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சவால் நிறைந்த மாதமாகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு பல நன்மைகளும் நடக்கும் தங்கள் பேச்சு திறமை மூலம் குடும்பச் சூழலை குதூகலமாக வைத்திருக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் குடும்பத்தில் நடந்து கொள்வதன் மூலம் குடும்பச் சூழலை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நீடித்த நிலையான முன்னேற்றம் காண வாய்ப்புகள் உள்ளது மற்றும் வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பம் வேலை கல்வி என அனைத்திலும் சவால்களை சமாளித்து முன்னேற வேண்டிய மாதமாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய உடல் உபாதைகள் வந்து போகலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்கள் காதல் மற்றும் குடும்ப உறவில் சவால்கள் நிறைந்திருக்கும் முக்கியத்துவம் குடும்பத்திற்கேனாவிடில் வாக்குவாதங்களும் சண்டை சொச்சரவுகளும் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை நிலைத்திருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசி நேரத்தை ஒதுக்குங்கள் இதனால் உறவில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் அன்பும் அனுசரணையும் குடும்ப உறவை மேம்படுத்த உதவும் இந்த மாதம் நிதிநிலையில் சேமிப்பை விட செலவு அதிகமாக இருக்கலாம் யோசிக்காமல் எந்த முதலீடுகளையும் இருக்கும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களிடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனவே இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் சிறிது அபிவிருத்தி காண முடியும் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கிவிடும் குழந்தை குழந்தை பாக்கியம் பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த இந்த மாதம் மாதம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் அது சிறிய அளவில் தான் இருக்கும் உங்கள் நிர்வாக திறமை சிறப்பாக இருக்கும் சக பணியாளர்களுடன் அவ்வப்போது சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் அல்லது வேலை நிமித்தமாக சில வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையால் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே தொழிலில் லாபம் காண முடியும் புதிய குறித்த ஆலோசனைகளை நீங்கள் இச்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் கூட்டு தொழிலில் ஏற்ற இறக்க நிலையை நீடிக்கும் பணப்புழக்கம் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் தொழிலில் புதுமையை புகுத்துவதன் மூலம்தான் நீங்கள் தொழிலில் வளர்ச்சியை காண முடியும் உங்கள் தொழிலில் புதிய பொறுப்புகள் கூடும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுவதற்கு மேல் அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் அறிவு கூர்மையுடன் செயல்பட்டு தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றையும் தீர்த்து வைப்பீர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள் பெண்களுக்கு இம்மாதம் குடும்ப சுமை சற்று கூடுதலாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்களில் அவ்வளவு திருப்தி ஏற்படாது கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும் உடன் பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் வந்து சேரும் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உடல் நலத்தில் மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும் விவசாய துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் விவசாயத்தில் விளைச்சல் சற்று அதிகமாக இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் கால்நடைகள் மூலமும் இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து முடிப்பதற்கான சூழலும் உருவாகும் மனதில் ஏற்படும் பதட்ட நிலை காரணமாக உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கலாம் எனவே உடல் ஆரோக்கியத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நெருடலாம் சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் சாப்தேக உணவை உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் தியானம் மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாகவே இருக்கும் மாணவர்கள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் வெற்றி காண முடியும் கவனச்சுதற படித்தால் மட்டுமே பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர நினைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர்க்கை கிடைத்து நீங்கள் விரும்பிய பாடத்திலும் சேர்க்கைகள் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கல்வியில் மேன்மை பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னதானமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராவு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இலத்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து துளசி மாலை அணிவித்து வாருங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்